ஆனால் ஜாலியாக இருக்கும் ஆக்டிவாவில் போகிறது. கொடைக்கானலில் நான் முத வாட்டி ஹில்ஸில் ஸ்கூட்டியில் போக போகிறேன். விட்றா விட்றா, அது உயிர் போயிடுச்சுரா. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஸோ ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு த சேனல். ரொம்ப நாளாச்சு இந்த டைலாக் பேசியே. கொஞ்ச நாள் காலேஜ் ஒர்க்கு, பயங்கர பிஸியாக இருந்தேன். இப்படிலாம் சொன்னால் உருட்டுன்னு சொல்லுவீங்க, அதை நான் இப்போ சொல்கிறது. பட் ஸ்டில் கொஞ்சம் ஒர்க்கு லோட் ஜாஸ்தியாக இருந்துச்சு காலேஜில். அதான் கொஞ்ச நாள் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதை பார்த்தேன். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா வந்துட்டு நம்ம பொள்ளாச்சிலேருந்து கோடை போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோட வண்டி, பிஎஸ்6 என்ஃபீல்டு. ரொம்ப தூரம்லாம் என்ஃபீல்டு ஓட்டினதில்ல இது வரைக்கும். ஸோ ஒரு ஆசை இருந்துச்சு கொஞ்சம் ஓட்டி பார்க்கணும் என்ஃபீல்டு கொஞ்சம் தூரம் அப்படின்ட்டு. ஸோ இது ரிவ்யூலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குதுல்ல எல்லாருக்கும் இந்த வண்டியை நம்ம ஓட்டினதில் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கணுன்ட்டு. அதுவும் கொடைக்கானல் போகிறோம் இன்றைக்கி. ஸோ பார்ப்போம், எப்படியும் ஒரு 150-160 கிலோமீட்டர் உள்ளதான் இருக்கும். இங்கேருந்து ஃபஸ்ட்டு டைரெக்டாக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். அங்கேருந்து அப்படியே அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் இந்த ஃபங்க்ஷனு. ஸோ பசங்க எல்லாருமே வந்துருக்காங்க, கிட்டத்தட்ட 12 பேர் போகிறோம். நம்ம கௌஷி, அபி, அப்புறம் என் ரூம் பசங்க, கிஷோர், அப்படி அப்படின்னு நாங்கள் பேர் போகிறோம். இன்றைக்கி 12 பேர், முதல் வாட்டி எனக்கு தெரிஞ்சு 12 பேர் சேர்ந்து லாங் ட்ரிப் போகிறோம் நாங்கள். இப்போது எப்பயுமே அந்த லாங் ட்ரிப் வந்துட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாஸ்தியாக வரப்போ ஒரு பயம் எப்பயுமே இருக்கும். ஏன்னா வந்து எதுவுமே தப்பாக நடக்கூடாது, எல்லாருமே ப்ராப்பராக போயிட்டு ப்ராப்பராக சேஃபாக திருப்பி வரணும். இப்போ 4 பேர் 2 பேர் போகிறப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. எப்பயும் எப்படியும் எல்லாம் ப்ராப்பராக நடக்கும்னு நம்பிக்கை இருக்கும். ஆனால் 12 பேர்லாம் போகிறப்ப வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் வர் சிச்சுவேஷன் வந்துட்டு ஜாஸ்தி. ஸோ எல்லாமே ப்ராப்பராக நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். இது வரைக்கும் ஓடின வரைக்கும் நல்லா தான் இருக்கும் வண்டி. இது வரைக்கும் எவ்வளோ தூரம் ஓட்டல, ஒரு 4 கிலோமீட்டர் ஓட்டிருப்பேன் நினைக்கிறேன். பெட்ரோல் போடணும், 100 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன்னா ஃப்ரெண்டு தான் சொன்னான். பசங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எத்தனை பைக் போதுன்னா வந்துட்டு என்ஃபீல்டு, என் பைக் வந்துட்டு ரூபம் வீட்டில் இருக்கு, அவன் நேற்று ஊர் போகிறப்ப எடுத்துகிட்டு போயிட்டான். கிஷோரோட ஒரு V3, அபி வந்துட்டு MT15, அப்புறம் வந்துட்டு அங்கே இன்னொரு V3 இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பைக்கு. ஸோ எங்களுக்கே கன்ஃபார்மாக தெரில, இன்னொரு பைக் லேக் வேற ஆகுது, அது வேறு கடைசி மினிட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுருக்கோம். ஏதாச்சும் ஒன்று ரூல் படிக்கலாம். ஸ்ப்ளெண்ட்ரு, மோஸ்ட்லி ஸ்ப்ளெண்ட்ரு கிடச்சா கூட பரவாயில்லன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வைப்ரேஷன் இருக்கானா, அதே வைப்ரேஷன் இருக்குது பழைய என்ஃபீல்டோட. ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு மேலே நான் வ்ளாக் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் செட்டில் டவுன் பண்ணிட்டேன், காலேஜ் ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் யூடியூப்லேயும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. ஸோ பார்ப்போம். ஏன்னா ரொம்ப லாக் ஆகிட்டு போகுது, லைக் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப லாக் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. சரி 1 வாரம் 2 வாரம் பரவாயில்ல, நம்ம இப்போ 1 மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். அண்டு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 500 பேராவது ஒரு வீடியோ போட்டால் பார்க்குறாங்க எனக்கு. சரி அந்த 500 பேராவது நம்ம பார்க்குறாங்கல்ல, சந்தோஷம் எவ்வளோ லேட்டாக போட்டாலும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் பீப்புள். நம்ம ஏன் இப்போ இங்கிலீஷில் கொடுத்துருவோம் தெரியல, பட் ஸ்டில் ஃபைன். ஸோ நண்பா கன்டினியூ பண்ணுறேன், கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு பெட்ரோல் போட்டு கன்டினியூ பண்ணுறேன். வண்டி வைப்ரேஷன் தான் அலையும் போதுது உங்களுக்கு, இந்த கிளச்சு இதிலே தெரிஞ்சிருக்கும். பசங்களை வேற காணும், பெட்ரோல் போட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கன்டினியூ பண்ணுறேன். நண்பா கரெக்டாக நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக எக்ஸாக்டாக பழனியில் இல்லை. ஸோ பழனிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் உங்களுக்கு காமிக்கிறான்னு ஆன் பண்ணேன். சூப்பராக இருக்கல வியூ, வியூ எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஸோ கரெக்டாக இன்னொரு 5 கிலோமீட்டரு இப்போ ரீச் ஆயிடுவோம். போயிட்டு நல்லா நான்வெஜ்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, வெறி கொண்டு வெங்கையாக சாப்பிட்டுட்டு. இந்த கை பார்த்திங்கன்னா தெரியும் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, வைப்ரேஷன் ஓவராக கை ஒரு மாதிரி வலிக்குது. கட்டக்கட்டா கை அடிச்சுட்டே இருக்கா, ஃபுல்லாக 100 தான் ஓடிட்டு வந்தேன், 80-100 அப்படி தான் ஓடிட்டு வந்தேன். தரமாக இருக்கு, ஸோ இப்போ ரீச் ஆயிடுவோம். அங்கேருந்து நம்ம கொடைக்கானல் போகிறப்போ கண்டினியூ பண்ணுறோம். சாப்பாடு விலாகலாம் நம்ம பண்ணுறோம்ச்சே, சாப்பாடு விலாகலாம் நம்ம பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்துட்டு அவங்க அப்பா அம்மாலாம் இருப்பாங்க, அதனால் அந்த விலாகலாம் இல்லை. அப்படியே சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரொம்ப கரெக்டாக, ஐயோ தொண்டை வர கிடைக்குச்சு, அது ஒன்றும் இல்லை, வேற ஒரு சாப்பாடாக தான். ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 4 மணி ஆகிடுச்சு, 4:30 ஆக போகுது. கரெக்டாக பழனி வந்துட்டோம். இப்போ என்னன்னா வந்துட்டு பைக் இங்கே நிற்கிது,
ஃப்ரெண்ட் வந்துட்டு வீத்திரி வாங்க போகணும். ஸோ பார்ப்போம் எங்கே அது பழனி போகணும் நாங்கள் வீட்டு வீத்திரி வாங்குறதுக்கு. என்னாச்சு இங்கே இங்கே தான் வண்டி வருமா? எவ்வளோ எஃபாச்சா? ஆ ஒரு 300 ரூபா கொடு. ஆ வண்டி அதுலேருந்து சவுண்டு கேட்குது என்ஜின்லேருந்து. வேற வண்டி வருதான் கடைசியில் ஆக்டிவாவில் போகலாம் முடிவெடுத்து இப்போ ஆக்டிவா கிடச்சிது. ஆனால் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வண்டி, அதனால் நானே இது ஓட்டிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஜாலியாக இருக்கும் ஆக்டிவாவில் போகிறது. கொடைக்கானல் நான் முத வாட்டி ஹில்ஸில் ஸ்கூட்டியில் போக போகிறேன். இந்த தருணத்தை நான் மிகவும் ஏதோ வருமே ஏதோ ஒரு எரிக்கிறே அவ்வளோதான். எப்படியும் இன்னுமே வந்துட்டு இருக்குது எவ்வளோ 58 கிலோமீட்டர் இருக்குது கொடைக்கானல் போகிற எப்படியும் நைட் ஆயிரும் நினைக்கிறேன். 8 மணி 8:30 ஆயிரும். சரி பார்க்கலாம் கண்டினியூ பண்ணுற வ்ளாக் என் பண்ணுற மாதிரி தான் கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு இதுக்கு மேலே இருட்டிலும் வ்ளாக் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங் காய்ஸ், நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு கொடைக்கல் நேற்று நைட்டே வந்துட்டோம். ஸோ நைட் வந்துட்டு அவ்வளோ லைட்ஸ் எதுவும் இல்லை இந்த ரூமில். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணோம். கரெக்டாக வந்து 12 பேர் ஒருத்தவங்க 150 ரூபா ஸ்டே பண்ணோம். மொத்தமாக 1500 ரூபா வந்துச்சு ஒரு நைட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து பூண்டி கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்ட் வந்துட்டு நம்ம கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஃபுல்லாகவே ஸ்கூட்டியில் தான் இருக்கும். ஸோ அதை ஒரு தனியாக வீடியோ ஆஃப் ரோடின் ஸ்கூட்டி அது இதுன்னு போட்டு கண்டென்ட்டாக தகர்த்துடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் மறந்து போச்சு. ரொம்ப நாளாக பேசிட்டு மூச்சு வருவாங்க இது. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ சந்திப்பு நண்பா. அண்ட் தென் டடா.